தான் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வரோம். புரிஞ்சுக்குங்க, முதல்ல இங்க எத்தனை ஊர் வந்திருப்போம், 6 ஊர்ல இங்க வந்திருப்போம். அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு கிராமத்திலையுமே நாம இருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ஒரு விளம்பர பலகை கொடியேற்றுறது, விளம்பர பலகை வைக்கிறது. அதை முதல்ல செய்யுங்க, அதோட நிறுத்திடக்கூடாது. இப்போ வந்திருக்க 6 ஊருமே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். இவருக்கு இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா 6 ஊர்லேருந்து 10 பேர் வந்தால் போதும், இவ்வளோ பேர்லாம் தேவையில்லை. 6 ஊர்லேருந்து 10 பேர், 60 பேர் ஒரு காவல் நிலையத்துக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அங்கே இருக்க காவல்துறை நாம சொல்றதை கேட்பாங்க. புரியுதா? எந்த ஆட்சி வேணா நடக்கட்டுங்க, திமுக ஆட்சி நடக்கட்டும், அதிமுக ஆட்சி நடக்கட்டும், எந்த ஆட்சி வேணா மேலே நடக்கட்டும், ஒருத்தனை நம்ம இளைஞர்களை ஒருத்தனை கூட்டி போகும்போது 100 பேர் நம்ம மக்கள் போய் அந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடி நின்னீங்கன்னா அங்க நடக்கிற ஆட்சி முத்திரர்களின் ஆட்சி. புரியுதா? அதிமுக ஆட்சி இல்லை, திமுக ஆட்சி இல்லை. உடம் மாற்றம் அப்படின்னா ஒரு 500 பேர் தரணும்னு வச்சுக்கோங்க, அந்த மாவட்டத்திலே நடக்கிற ஆட்சி முத்திரர்களின் ஆட்சி. 500 பேர் தரணும்னா போதும், அந்த 500 பேரும் நல்லதுக்காக தரணும்னா அதுதான் முக்கியம். பண்ணியாச்சு, அராஜகம் பண்ணியாச்சு, அறுவாள் எடுத்து வெட்டியாச்சு, ஐயோ முத்துராஜாவா எல்லாம் பயப்படுறான், அது நம்மள்ட்ட இருக்கு. அதுக்கு அடுத்த படிக்கு வாங்க. அவன் வீரமானவன், ஆனா ரொம்ப ஈரமானவன், எப்படி அந்த குணத்துக்கு வாங்க. அவன்கிட்ட போனா உதவி பண்ணுவான்யா, அவனை அவங்கள நம்பி போலாம், அந்த சாதியை நம்பி அரசியல வளர்த்து விடலாம்யா. அவன் விசுவாசமா இருப்பான், அவன் ஏதாவது பிரச்சனைனா நமக்கு முன்னாடி நிற்பான் அப்படின்னு மற்ற சாதிக்காரன்ட்ட நீங்க நல்ல பேர் வாங்குங்க. வீரத்துக்கு நம்ம பேர் எடுத்தாச்சு, இந்த நல்ல குணத்துக்கு அந்த விசுவாசத்துக்கு நம்ம பேர் எடுக்கணுமா இல்லையா, அதை எடுக்கணும். நான் இன்னையோட வந்துட்டு போறவன் இல்லை, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சொல்லுங்க, உங்க கிராமத்துக்கு நிச்சயம் வருவேன். இதோட போறவன் இல்லை, அதனால எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்கக்கூடாது. வரணும், ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, நான் வரேன். அன்னைக்கு எல்லாம் நம்ம தாய்மார்களாம் என்னை பார்க்கட்டும், கல்யாணத்தில் வந்து நிற்கிறேன், எல்லாம் என்னை பார்த்துக்கிட்டோம், ஃபோட்டோ எடுக்கணுமா எடுத்துக்கிட்டோம், என்கிட்ட பேசணுமா பேசட்டும். பார்க்கவே முடியாத தலைவராக இருந்தால் தான் நீங்கள் அடிச்சுக்கணும். மாசத்தில் ஒரு தடவை உங்கள் ஊருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பார்ப்பாங்க, தரேன், வரேன், நிச்சயமாக வரேன். அதனால நம்ம என்ன பண்ணணும், நாம முதல்ல சரியா இருக்கணும். குடிக்க கூடாது சொல்லியிருப்பாங்க பசங்க, எல்லாம் பேசியிருப்பாங்க, அரசியல் மட்டும்தானே பேசல, மற்றதெல்லாம் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் பேசுறது இல்ல, நாம முதல்ல நம்மளா இருப்போம், முத்திரர்களாகிய நம்ம முத்திரையரா இருப்போம், அதுக்கப்புறம் அரசியல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முத்திரர்கள் முதல்ல முத்திரர்களா இருந்தோம்னா அரசியல் நம்மளை நோக்கி வந்துடும். அடுத்தது இங்க இந்த தெருவில் சிட்டிக்குள்ள இருக்கும், டவுன் மாதிரி இருக்கு. அடுத்து கட்சிக்காரவங்களை மதிப்பான், மஞ்சக்குடியை முத்திரையை பிடிச்சிட்டான், ஒற்றுமை ஆயிட்டானா உங்களை தேடி வருவான். அது எந்த சாதிக்கார அரசியல்வாதி வேணா இருக்கட்டும், ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவங்க வருவான். உங்க ஓட்டு ஒரு 500 ஓட்டு இருக்கு, நீங்க பார்த்து நம்ம கூட சொல்லுங்க அம்மா. நீங்க உடனே உங்களுக்கு நம்ம மக்களுக்கான கோரிக்கை ஒன்று வைக்கணும்ல, எங்க ஊர்ல சாக்கடை வசதி இல்லை, தார் சாலை இல்லை, இதெல்லாம் போட்டு கொடுங்க, செஞ்சு கொடுக்குறோம், இல்லைன்னா எங்களுக்கு உறுதி கொடுங்க, எங்கள் ஊர் மந்தையில் வந்து நின்று சொல்லுங்க செஞ்சு கொடுக்குறேன்னு, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். ஒட்டு மொத்தமாக ஏதாவது ஒரு அரசியல்வாதிக்கோ அல்லது நம்மளுக்கோ வாக்களிக்க நம்ம கற்றுக்கணும். நான் அதிமுகவில் இருக்கேன், நான் அதிமுகவில் தான் வேலை பார்ப்பேன், நான் திமுகவில் இருக்கேன், நான் திமுகவில் தான் வேலை பார்ப்பேன், அந்த நிலைமையில் இந்த சாதி இல்லை. ஒட்டு மொத்தமாக ஊர் தலைவர், அந்த சங்க தலைவர் யாரு சொல்றானோ அவங்க முன்னேற்ற பள்ளி போயிட்டு திராவிட கட்சிகளுடைய மனிதன் எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா
திராவிட கட்சிகள் பின்னாடி போறது நிப்பாட்டி இருந்தாங்க. ஜாதி சங்கத்துக்கு பின்னாடி ஒரு 5 வருஷம் மட்டும் வாங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாவட்டத்தில் நம்மளால ஏற்படுத்த முடியும். நம்ம வேலை பார்த்தது 3 வருஷம் தான் சமுதாய பணி. திமுக தலைமை நம்ம திரும்பி பார்த்துச்சு, அவன் பார்த்த பிறகுதான் அதிமுக தலைமை. அதுக்கப்புறம் அவசரப்பட்டு நம்ம வந்தான், ஒரு கண்ட வாக்கு கொடுத்துருண்டா வளைய பேச்ச மாற்ற மாட்டேன். திமுக போயிட்டேன், நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி அதிமுக கூட நீங்க வரமாட்டேன். எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் கேட்கலாம், இது எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் கேட்க சிஎம் உடனே பார்த்துடலாம் வாங்க. ஒரு தடவை வாக்கு கொடுத்தாச்சு, கொடுத்தது கொடுத்தது தான். இன்னொரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ திமுக கூட்டணியில் இருப்போம். எங்களுக்கு இன்னைக்கு மரியாதை கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு மரியாதை கொடுக்குறது போட்டோம்னா அன்னைக்கு கூட்டணி மாறி போயிட்டே இருப்போம். எல்லா கட்சிக்காரனும் அவமானம் பண்றான், எல்லா ஜாதிக்காரனும் அவமானம் பண்றான். அவனுடைய சாதியை வளர்த்துக்கிறதுக்காக அவன் கூட்டணி யார் கூட வேணாலும் வச்சுக்கலாம் கூட்டணி. அவன் ஒரு எம்எல்ஏ ஆகும், 2 எம்எல்ஏ ஆகும், 1 எம்பி ஆகும். அவன் சாதிக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சாதிக்காரனும் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறான். அதனாலதான் மக்கள் வச்சோம், மக்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி வச்சோம். இப்ப திமுக கூட்டணியில இருக்கோம். மக்கள் சரியா இருந்தா மட்டும்தான் ஜாதி சங்கங்கள் சரியா இருக்க முடியும். எல்லா குற்றமும் உங்க மேலதான். இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க போய் ஒரு தடவை வீட்டுல அப்படியே ரிகர்ஸ் பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க. பூத்தொட்டி உடைச்சிருக்கோம், காவல்துறையுடைய கட்டுப்பாட்டை மீறி அத்து மீறி போயிருக்கோம். பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிருக்கோம், பண்ணிருக்கோமா இல்லையா? பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிருக்கோம். தார்சிகமா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா காரில் உட்காந்துருக்கோம். பயம் தான் இருக்க வேண்டியதான். நம்மளை பார்த்து மக்களை மதிக்கணும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு. நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் எல்லா ஊருக்குமே நம்ம கிளையே போகணும், சரியா? நான் எப்ப கூப்பிட்டாலும் வருவேன். ஒரு தடவை ஒரு ஊர் பண்ணீங்கன்னா அந்த ஊர்ல வீரமுத்தரையர் கிராமம்னு சொல்லுவேன். நாமக்கல் மாவட்டத்தையே வீரமுத்தரையர் மாவட்டம் சொல்றேன். உங்களுக்கு எல்லா மாதிரியான பிரச்சனை வந்தாலும் நிச்சயமா நாங்கள் நிற்போம் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வீரமுத்தரையர் சார்பில் நன்றியை பேசுகிறேன். போட்டா எடுக்கணும்னா வாங்க, தனித்தனியா வாங்க, போட்டா எடுத்துக்கலாம். சாலை போனாலும் தள்ளிக்கலாம் வராது. இவ்வளவு தூரம் நான் பேசுறதுக்கு அர்த்தம் நடந்துடும். ஒவ்வொரு ஊர்காரங்களும் அவங்க சாலை போட்டு போகணும்.